ஏசு ஜீவிக்கிறார் சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள் கிருஷ்ண பிரிமானோலே அண்டவராயஸ் கிருஷ்ண நாமத்தில் உங்களை யாரும் அன்போடு வாழ்த்தி வரவிருக்கிறோம் ஏசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கவங்களை கத்தர் ஆஸ்வரிப்பராக ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள் அனைவரை கேட்க செய்யுங்கள் உங்களுக்கு பயன்படுத்த விரும்பினாலும் எங்களுடைய வெளியீடுகள் தேவையானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் புதிதாக வெளியிடப்பட்டிருக்கிற நகோபி புஸ்தகம் தேவையானாலும் எங்களோடு தொடர்புகளில் நான் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக இந்த நாளில் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை நான் வாசிக்கிறேன் ஜபத்துடன் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஒன்று எனக்கு ஒத்தாசு வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் ஏன் இன்றைக்கி ஆண்டவர் இந்த வசனத்தை நமக்கு முன்பாக கொண்டு வருகிறார் என்று சொன்னால் உடனே நீங்களும் பிரசங்கிக்கிறவங்க இதை ஏற்றுக்கொள்கிறவங்க உங்களுக்கு மற்றவங்களுக்கு இதை சொல்லிக் கொடுத்துருப்பீங்க மிகுந்த சந்தோஷம் ஆனால் இன்றைக்கு நமக்கு என்ன ஒரு காரியத்தை காண்பிக்கிறார் என்றால் என்ன ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்றால் யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை நான் வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் அப்படின்னால் இயேசு நமக்கு மாதிரி அவர் நாம் நடக்க வேண்டிய வழிகள் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் நாம் ஜபிக்க வேண்டிய விதங்கள் நாம் விண்ணப்பிக்க வேண்டிய அனுபவங்கள் இவை எல்லாவற்றுக்கும் இயேசு நமக்கு மாதிரியாக இருக்கிறார் அந்த மாதிரியின்படி செயல்படும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கி இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதே எனக்கு ஒத்தாசி வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை எடுக்கிறேன் என்கிற அந்த வார்த்தை இயேசுனுடைய வாழ்க்கையிலேயும் பிதாவாகி தேவன் என்ன சொல்கிறாரோ பிதாவாக தேவனுடைய சித்தம் எதுவோ பிதவாயி தேவன் எதை விரும்புகிறாரோ அதையே இயேசு செய்கிறார் எதை செய்ய வேண்டுமானாலும் தேவனை நோக்கி பார்க்கிறார் கத்திடத்திலே விசாரிக்கிறார் அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செயல்படுகிறார் என்பதை வேதாமத்தில் பல அனுபவங்கள் நாம் வாசிக்கிறோம் இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளாக நாமோ இயேசு நமக்கு மாதிரியாக இருக்கிறபடினால் அவரையே நாம் சார்ந்து வரும்படி அழைக்கப்படுகிறோம் எனக்கு ஒத்தாசு நேராக எப்படி இயேசு கண்களை ஏறெடுத்தாரோ அதே போல் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்கள் போராட்டங்களோ பிரச்சனைகளோ பலவீனங்களோ நன்மை தீமை ஏதுவானாலும் சரி ஆண்டவரை நோக்கி பார்க்கும்படி நாம் அழைக்கப்படுகிறோம் ஏனென்றால் அவர் நமக்கு மாதிரியாக இருக்கிறார் எவ்விதமாக எந்த அனுபவங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது ரெண்டு மூன்று காரியங்களை வேகமாய் நாம் வாசித்து ஜபிக்க போகிறோம் மத்திய சுவிசேஷம் பதி நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை நம் வாசிக்கும்போது இயேசு ஜனங்களை புல்லின் மேல் பந்திருக்க கட்டளையிட்டு அந்த ஐந்து அப்பங்களையும் அந்த ரெண்டு மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசிர்வதித்து அப்பங்களை பிட்டு சீசிடத்தில் கொடுத்தார் சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள் அப்பங்க கையில் இருக்குது மீன் கையில் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவராக அவருடைய சித்தப்படி அவருடைய விருப்பப்படி செயல்பட ஆரம்பிக்கலை அப்படி நோக்கி பார்க்கிறான் இந்த வார்த்தைகளுக்கு இருக்கிற அன்பு நேசு பிள்ளைகளே இத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சாப்பிடுவதற்கு தேவையான மூலப்பொருள் கையில் தான் இருக்குது அது இருக்கிறதுனால அவரும் தேவகுமாரனாக இருக்கிறதுனால திருத்துவத்தின் ஒரு நபர் அவர் இருக்கிறதுனால நாமே செய்துருவோம் நாமே ஆசிர்வச்சிருவோம் அப்படின்னு செய்யாமல் பருவ நேராக நிலையில் எடுக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் சில அனுகுலம் நமக்கு கையில் கிடைக்கிறதா தெரியுது சில காரியங்கள் நமக்கு ஓகே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தெரியுது உடனே செயல்பட்டுறாதீங்க ஒத்தாசு பருவநேரம் நோக்கி பாருங்க ஏன்னா இயேசு நமக்கு மாதிரி ஐந்தப்போ ரெண்டு மீன் கிடைச்ச உடனே ஓகே இதை நம்ம ஆசை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்காம அண்ணாந்து பார்த்தார் மாதிரியாக காண்பிக்கிறார் அதை தான் இன்றைக்கி ஆண்டுவர் நம்முடைய வாழ்க்கையில்கூட எதிர்பார்க்கிறார் அவர் நமக்கு மாதிரியாக இருக்கிறபடினால் இயேசுவே ஒத்தாசு பருவநேராக கண்களை ஏறக்கும்போது நீங்களும் நானும் எத்தனை அதிகம் அதிகமாய் ஒத்தாசி வரும் பிறகு நேராக கண்களை ஏறெடுக்கணும் யோசிச்சுட்டு பாருங்க நீங்கள் எப்படி செயல்படுறீங்க ரெண்டு ராஜாக்கள் நாலாம் அதிகாரம் முதல் அன்புவசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தரிசி மனைவி எலிசாட்ட வந்து சொல்கிறா கணவர் தரிசி மறித்து போனார் கடன் வச்சுட்டு போயிட்டார் இப்போ கடனை தீர்க்கறக்கு நிர்வாகம் இல்லை கடனுக்கு பதில் ரெண்டு பிள்ளைகளை கொடுன்னு சொல்லி வந்து கேட்குறான் கடன்காரன் என்று சொல்லும் பொழுது ரெண்டாம் வசனத்தில் எலிசா திருக்குதர்சி கேட்குறாரு வீட்டிலே உன்னிடத்தில் என்ன இருக்குது ஒருவோட எண்ணெய் இல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை அந்த எண்ணெய் மூலமாகவே கடனும் தீருது ஜீவனம் உண்ணுவதற்கும் ஆசீர்வாதம் பெருகுது எதை வச்சு கலை இருக்கிறத வச்சு நட்டாய் புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் கூடத்தில் இருக்கிறது என்னவோ அதை நீங்கள் கத்திரத்தில் கொண்டு வந்தீங்கன்னா கர்த்தர் அதை ஆசிரியக்கிறார் அதன் மூலமே உங்களுக்கு உயர்வு அதன் மூலமாக தான் உங்களுக்கு மேன்மை அதை தான் தேவோட வார்த்தையிலே நம் ஆசைக்கிறோம் அந்த ஐந்த ரெண்டு மீன் எடுத்து வானத்தை அண்ணந்து பார்த்தாரே அதே போல் உங்களுடையில் இருக்கிறத கத்தருக்கு கொண்டு வாங்க அவருடைய சமூகத்தை கொண்டு வாங்க அவடைய பாதத்தை கொண்டு வாங்க அவர் நம்மை ஆசிரியக்கிறவர் நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆசிரியக்கிறவர் அவர் ஆசிரியத்து வர்த்தக பண்ணும்போது மீதமான கூட நிறை எடுக்கக்கூடிய அளவுக்கு ஆசீர்வாதங்கள் பெருகும் இயேசு ஒத்தாசு பருவநேராக கண்களை எடுத்தாரே நாம் அதை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ரெண்டாவது ஒரு வசனத்தை வாசிக்கும் போது யோசிசேஷம் பதினோராவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாவது வசனத்தை நான் வாசிக்கும்போது அங்கே விதமாக வாசிக்கிறோம் லாசரு கல்லறைக்கு முன்பாக இயேசு நின்று கொண்டிருக்கிறார் அப்போ என்ன சமூகம் நடக்கிறது இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பிதாவே நீர் எனக்கு செவிக் கொடுத்தபடினாலும் ஏசு லாசரு கல்லையில் கடையில் வச்சுக்க போயிட்டு நாளில்லாச்சு கல்லறைக்கு முன்னால் நிற்கிறாங்க கல்லை எடுத்து போடுங்க அண்டவரே நாருமே நாலு நாள் ஆயிட்டே சொல்கிறாங்க ஆனால் கல்லை எடுத்து போட்டாச்சு எப்போது கல்றிங்க முன்னால் இயேசு நிற்கிறார் ஜனங்கள் நிற்கிறாங்க சகோதரிகள் நிற்கிறாங்க அப்போது இயேசு பிதாவை நோக்கி பார்த்து பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உண்மை சோத்தரிக்கிறேன் பாருங்கள் செவி கொடுத்தபடினால் சோத்தரிக்கிறேன் என்று சொல்கிறார் அடுத்து சொல்கிறாரு நீ எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன் நீர் எப்போதும் நான் பண்ணும் போதெல்லாம் கேட்கும் போதெல்லாம் விரும்பும் போதெல்லாம் நீர் அதை கேட்கிறீர் நீர் பதில் கொடுக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் அப்போ எப்போதும் எனக்கு தர்றவர் தானே அதனால நம்ம எப்பொழுது செய்யலாம் அப்படி செய்ய துணியில் எப்போதும் நீர் கேட்கிறீர் சித்தத்தை நீர் செய்கிறீர் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படி இருந்தும் விடாவுக்கு நேராக கண்களில் நடக்கிறார் அதைத்தான் நான் பார்க்குறோம் ஒருவேளை இதுக்கு முந்தைய ஒரு காரியத்தை உங்களுக்கு நன்மை செஞ்சிருக்கிறார் அந்த நன்மை செஞ்ச ஆண்டவர் இந்த நன்மை நமக்கு செய்யாமல போவார் துணிஞ்சிடாதீங்க அதை செய்தது ஆண்டவர் தான் இதை செய்ய வேண்டியது ஆண்டவர் தான் அப்படி துணிகரமாக இறங்காதபடி தப்புனே இந்த நன்மையெல்லாம் எங்களுக்கு கொடுத்தீங்களாப்பா இப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்கு வந்திருக்கிறேன் எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி இயேசு ஒத்தாசு ஒரு பருவக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறாரே அதே போல் நீங்களும் நானும் ஒத்தாசு ஒரு பருவக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுக்கணும் என்று சொல்லி தான் அவர் எதிர்பார்க்கிறார் இதாவது சைங்க நாற்பது பதினேழில் சொல்லும் பொழுது தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமா இருக்கிறீர் என்னை விடுவிக்கிறவருமா இருக்கிறீர் என்று சொல்கிறான் என்ன தேவரீர் எனக்கு துணை என்னை விடுவிக்கிறீர் என்று சொல்லி சொல்கிறான் அப்படி இருக்கும்போது நம்ம கேட்க வேண்டியதில்லை அப்படின்னு நினைக்கல அவர் விடுவிருக்கிறார் உண்மை தான் ஆனால் அதே சமயத்தில் ஒவ்வொரு சம்பந்தர்ப்பத்திலையும் ஒவ்வொரு தேவை என்போதும் கத்தனை நோக்கி பார்க்கிறதை தாவிதனுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம் அதனால தான் வேதம் சொல்லுது தாவிதை என் இருத்திற்கு ஏற்றவனாய் கண்டேன் பார்த்தீங்களா அவன் எந்த காரியமானாலும் தேனோடயத்தில் கேட்டு தேனோடத்தில் விசாரித்து அவன் செய்வதை பார்க்குறோம் நூற்றி நாற்பத்தி மூணாவது சங்கீதம் பத்தாம் வருசத்தில் உமக்கு சே எனக்கு போதியும் நேரே என் தேவன் உம்முடைய நல்லா அவன் நிச்சவையான வழியில் நடத்துவாராக என்று சொல்லி அவன் சொல்கிறானே அதேபோல் ஒத்தாசிர்பருவக்கு நேராக நம்முடைய காரியங்களை நாம் கொண்டு வருவோமானால் அந்த காரியம் ஆசீர்வாதமாக இருக்கும் இனி மூன்றாவது ஒரு அனுபவத்தை நாம் வாசிக்கும் போது பதினேழாவது அதிகாரம் முதலாவது வசனத்தை நாம் வாசிப்போமானால் அந்த பதினேழாவது அதிகாரம் ஆண்டவர் இயேசு செய்கிற ஒரு ஜபம் என்பதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம் அதில் அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள் உன்ன வசனத்தில் இயேசு இவளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து பிதாவே வேலை வந்தது பார்த்தீங்களா பிதாவே வேலை வந்தது என்று சொல்லி ஒவ்வொரு காரியமாக ருசி அவர் சொல்லிக்கொண்டே வருகிறதை நாம் பார்க்குறோம் ஏன் இவர் கண்களை ஏறெடுக்கணும் பொத்தாசனம் பருவக்கு கண்களை எடுக்கிறேன்னு சொன்ன அந்த வார்த்தையின்படி இயேசு ஒவ்வொரு காரியத்திலையும் இப்போ இந்த பதினேழாவது அதிகாரத்தில் அன்றுவரே நான் செய்யும்படி நீர் என்னென்ன காரியங்கள் எல்லாம் நியமிச்சிங்களோ அதை நான் செய்து முடித்தேன்னு சொல்லி ஆண்டோடத்தில் தன்னை அர்ப்பணிக்கிறதை தன் கருத்தில் கொடுக்கப்பட்டவர்களை அர்ப்பணிக்கிறதை அந்த அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம் நாலாவசனத்தை வாசிக்கும் போது நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன் இந்த உலகத்தில் நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை நான் செய்து முடித்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை பார்க்குறோம் ஒன்பதாவது வசனத்தை வாசிப்பீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிறது நீர் எனக்கு தந்தொருளுக்காக வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னா ஒத்தாசூர் நேராக கண்காணியில் எடுத்து இயேசு எப்படி சொல்கிறார் அதே போல் நாமும் சொல்லணும் ஆண்டவரே இந்த உலகத்தில் நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை நான் செய்து கொண்டிருக்கிறேன் ஒருவேளை முடிச்சுட்டேன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் செய்து கொண்டிருக்கிறேனுங்கிற அந்த ஒரு நிச்சயமாவது நமக்கு இருக்கணும் அதோடு கூட ஒன்பதாம் வசனத்தில் நீ எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் அப்போ இயேசு பிதாவகி தேவன் தம்மிடத்தில் தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறாரே அப்படின்னு நாமும் ஆண்டவர் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்துருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவுக்காக ஜபிக்கணும் கற்றுக்க நோக்கி நம்ம பார்க்கணும் என்பதை அந்த வார்த்தையில் நாம் வாசிக்கிறோம் அதேபோல் பதினான்காவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல போல் இந்த பாவம் பாடு போராட்டம் நிறைந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனாலும் நாம் என்ன நிரூபிக்கணும் ஏசு சொன்னது போல் நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல நான் பரலவத்துக்குரியவன் என்பதை ஏசு சொன்னது போல நாமும் ஒத்தாசு ஒரு பருவநேராக நம்முடைய கண்களை ஏறெடுக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதை தான் தேவைய வாசிக்கிறோம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது நீர் எண்ணில் அன்பாக இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதை உலகம் அறியும்படி நீர் என்னில் அன்பாக இருக்கிறது போல அவர்களிலும் நீர் அவர்களிலும்பாயிருக்கிறது உலகம் அறியும்படி இவர்கள் தானா தச்சைலா அல்ல இயேசுவளோடு கூட இருக்கிறார் இவர்கள் தேவனுக்குரியவர்கள் அப்போ நாலு பதிமூணுல பேசுகிற அந்த சத்தத்தை பார்த்து எப்படி பேசுறாங்க படிப்பறிவது இல்லாதவர்கள் என்று சொல்லி அவர்கள் சொல்லும் பொழுது அதில் ஒருத்தர் சொல்றாரு அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் உங்களை பார்க்கிற என்னை பார்க்கிற ஜனங்கள் சொல்லணும் இவர்கள் இயேசுவோடு இருக்கிறார்கள் இயேசோடு இணைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லுபடி ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை நமக்கு தேவை அதே தான் நம்ம அதில் வாசிக்கிறோம் கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போம் மற்ற இருநூற்றி ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தை நான் வாசிக்கும்போது மரணங்களின் அனுபவங்கள் ஆண்டோர் கொண்டு வருகிற அந்த சமயத்தில் ஜபிக்கிற விவசாயமான தோட்டத்தில் ஜபிக்கிற சில நேரத்தில் கற்று சொல்கிறாரு என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை பார்க்குறோம் மூன்று முறை அதே காரியத்தை சொல்வதை பார்க்குறோம் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி இந்த பாத்திரம் இந்த போராட்டங்கள் இந்த சோதனைகள் நீங்கணும்னா நீங்கட்டும் ஆனாலும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் நாமும் இந்த என்னுடைய சமூகத்தில் பாடுகள் போராட்டங்கள் வரும்பொழுது பிரச்சனைகளை இழப்புகளை நஷ்டங்களை சந்திக்கும்போது ஆண்டவரே உம்முடைய சித்தம் இல்லாமல் என் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது நீ என்ன அனுபவத்தில் என்னை நடத்த சித்தமாக இருக்கிறீரோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்கிற அந்த அனுபவம் நமக்கு வேண்டும் ஒருத்தாசிரியர் பருவநேரமாக இயேசு எப்படி தன் கண்களை ஏறெடுக்கிறாரோ அதே போல நாமும் செய்ய வேண்டும் என்று ஆண்டோர் எதிர்பார்க்கிறாரோந்தியவான் ரெண்டு பதினேழுலே வாசிக்கிறோம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என் இன்னைக்கும் நிலைத்திருப்பான் அவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஒருவேளை சில காரியம் கடினமாக இருக்கலாம் இறைவையே சொன்னது போல பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வாசனத்தில் ஐயோ நான் நுறுக்கப்பட்டேன் என் காயம் குதாக இருக்கிறது ஆனாலும் இதை நான் சகிக்க வேண்டிய என் நோய் என்று சொல்கிறான் அதே இனிமையாக புலம்பெல்லாம் சொல்லும் பொழுது மூன்றாம் மதியார் இரண்டாம் அவசனத்தில் அவர் என்னை வெளிச்சத்திலே அல்ல இருளிலே அழைத்து நடத்தி வந்தார் நான் வெளிச்சத்தில் வரல இருளில் வரேன் அது பிரச்சனை இல்லை என்னை நடத்துகிறவர் கர்த்தர் அதுதான் மிக முக்கியம் உத்தாசி வரும் நேராக கண்களை எடுக்கிறேன் இயசி சொன்ன நான் உனக்கு மாதிரி உங்களுக்கு நான் மாதிரியாக இருக்கிறேன் நான் ஒவ்வொரு காரியத்திலையும் நோக்கி பார்க்கிறேன் கேட்குறேன் அவர் சித்த இடுவோ அதை தான் நான் நிறைவேற்றுகிறேன் நான் தானாய் எதையும் செய்கிறது இல்லை என்று சொல்கிறார் அது மட்டும் அல்ல நான் என் சுயமாய் ஒன்று செய்கிறது இல்லை பிதாவுக்கு பிரியமானது தான் நான் செய்கிறேன் அதே ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரை பார்த்து சொல்கிற விரும்புகிற எதிர்பார்க்கிற காரியம் ஒத்தாசரும் பருவங்களாக எடுங்க ஒரு காரியம் நமக்கு நடந்த உடனே ஏற்கனவே நமக்கு தெரியும் செய்திடலாம் துணிகிறேன் வேண்டாம் துணிச்சல் வேண்டாம் கத்திரியை நோக்கி பாருங்கள் கத்திரிய காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன் நாம் ஜபிப்போமா இயேசு சீக்கிரம் வர போகிறார் நல்ல பிராவே உமக்கு நன்றியோரு ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர்களுக்கு மாதிரியை காண்பித்தது போல எப்பொழுதும் எல்லாவற்றிலும் உமையே நோக்கி பார்த்து உம்முடைய சமூகத்தை கொண்டு வந்து நன்மை சுதந்திரிக்க உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே கர்த்தவர்களை ஆசூரிப்பிறாக ஆமே கிறிஸ்துவில் அன்பு நேச பிள்ளைகளே ஏற்கனவே நான் அறிவித்தபடி அந்த நகோமி என்கிற புத்தகம் இப்பொழுது நம்முடைய கரங்களில் ஆயத்தமாக இருக்கிறது ஆவியானவருக்கும் உடைய உள்ளதான அந்த உறவை பற்றிய ஒரு ஆழமான கர்த்தனை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அதனுடைய விவரங்களை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் கத்தனமை ஆசிரியப்பார்கள் ஆமே மேலும் விபரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜீசஸ் லீவ்ஸ் காஸ்பிள் மினிஸ்ட்ரீஸ் சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ் நூற்றி இருபத்தி மூன்று ஏ தோனாவூர் ரோட் மாவடி நெல்லை மாவட்டம் தென்னிந்தியா ஆறு இரண்டு ஏழு ஒன்று பூஜ்ஜியம் ஏழு செல்போன் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று ஒன்று மூன்று இரண்டு ஒன்பது இரண்டு